நேத்து எபிசோட்ல விக்ரமன் மேல ஜனனி ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. உங்க தமிழ் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் ஜனனி கிட்ட கேட்டதாகவும், அதுக்கு ஜனனி ஹர்ட் ஆனதாகவும், விக்ரமன் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா விக்ரமன் உங்களுக்கு செந்தமிழ் பேசுறதுல ஏதாவது சிரமம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாதான் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்குமே செந்தமிழ் அவ்வளவா வராது அப்படிங்கறதுனாலதான் விக்ரமன் இந்த கேள்வியை ஜனனி கிட்ட கேட்டிருப்பாரு. ஆனா ஜனனி சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட இலங்கை தமிழை பத்தி விக்ரமன் விமர்சிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜனனி பேசினதை பார்க்கும்போது இது வேற ஒரு பக்கம் திசை திருப்புற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு அமுதவாணனும் சாட்சி சொல்லியிருந்திருப்பாரு. விக்ரமன் ஜனனி கிட்ட உங்க தமிழ் அப்படின்னு சொன்னாரே தவிர செந்தமிழ் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அமுதவாணன் சாட்சி சொல்லியிருப்பாரு. அமுதவாணன் கொடுத்த கேஸ்லயே விக்ரமன் மேலதான் குற்றம் சாட்டியிருப்பாரு. அமுதவாணன் வில்லாகவும் ஜனனிய அம்பாகவும் பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கும் போது விக்ரமன் மேல மட்டும் இந்த குற்றத்தை அமுதவாணன் வச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்திலயுமே அமுதவாணன் விக்ரமனை தான் டார்கெட் பண்றாரு அப்படிங்கறது ரொம்பவே கிளியரா தெரியுது. இந்த வழக்குல குயின்சி விக்ரமனுக்கு சப்போர்ட்டா பேசியிருப்பாங்க. அவங்களும் ஓரளவுக்கு அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னே சொல்லலாம். ஒரு ஜட்ஜா மணிகண்டன் தான் இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. அவருடைய தீர்ப்பும் விக்ரமன் பக்கம் தான் இருந்துச்சு. ஏற்கனவே மணிகண்டனுக்கும் விக்ரமனுக்கும் நிறைய இடத்துல மோதல்கள் நடந்தாலும் இந்த இடத்துல மணிகண்டன் நேர்மையாவே தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இதுல ஆடியன்ஸுக்கும் திருப்தி அப்படிங்கறத ஓட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம். நேத்து வரைக்கும் கடைசி ரெண்டு பிளேஸ்லயே இருந்துட்டு இருந்த மணிகண்டன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. மக்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடையும் வாட்ச் பண்ணி ஓட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே போல அமுதவாணனும் ஒவ்வொரு தடவையும் விக்ரமனை டார்கெட் பண்றத மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க. அமுதவாணன் ஆகட்டும் ஜனனி ஆகட்டும் ரெண்டு பேருமே விக்ரமன் மேலதான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேஸுமே தப்பான ஒரு கேஸா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு வழக்குலயுமே விக்ரமன் தான் வின் பண்ணிருக்காரு. ஆனா இது அமுதவாணனோட ஓட்டை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேர்ட் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்த அமுதவாணன் இப்போ கடைசி பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இன்னையோட ஓட் முடிகிற நிலையில இருக்கிறதுனால இனிமேல் அவருக்கு ஓட்டு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அமுதவாணன், ராம், ராபர்ட் இந்த மூணு பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுனால இவங்க மூணு பேர்ல யார் வேணாலும் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் நாமினேஷன்ல விக்ரமன் இல்லாததுனால அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அமுதவாணனை கீழே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனனி விக்ரமனை கூப்பிட்டு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, இது கேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னதான் கேமா இருந்தாலும் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்க வேண்டாம் அப்படிங்கறத விக்ரமன் பதிவு பண்ணிருப்பாரு. அடுத்ததா தனலட்சுமி அசீம் மேல போட்ட ஒரு கேஸ் ரொம்பவே ஃபன்னா போச்சுன்னு சொல்லலாம். இது நீதிமன்றமா இல்ல நகைச்சுவை மன்றமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இந்த டாஸ்க் ரொம்பவே ஜாலியா போச்சு. அசீம் யாருக்குமே தெரியாம ஆப்பிள் தயிர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் மேல வச்சிருப்பாங்க. தனலட்சுமியோட வக்கீலா கதிரவன் செயல்பட்டதை பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் அவரோட ஃபேஸை சீரியஸா வச்சிட்டு இருந்தது. பாக்குறதுக்கு நல்ல காமெடியாவே இருந்துச்சு. இந்த வழக்குக்கு நடுவரா இருந்த மைனா விழுந்து விழுந்து சிரிச்சதை பார்க்கும்போது பாக்குற ஆடியன்ஸுக்குமே சிரிப்பு அடக்க முடியாம தான் இருந்துச்சு. ராம் அமுதவாணன் கேஸ் எப்படி ஃபன்னா போச்சோ அதே போல தனலட்சுமி அசீமோட கேஸும் ரொம்பவே ஃபன்னா தான் போச்சு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் நீதிமன்ற டாஸ்க் ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வார டாஸ்க பத்தி கமல் சார் பாராட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஜனனி விக்ரமன் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு குறும்படம் போடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஜனனிக்கு குறும்படம் போடுவாங்களா, அமுதவாணன் எலிமினேட் ஆவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.